புகாரில் தலைப்பைக்கு அசலஃப் அசலம் சலஃபனா என்ன அந்த நம்ம விக்கில் வர அந்த அக்கீதால் வர அந்த சலஃபில் இந்த சலஃபனா முட்பணம் கொடுத்தல் முட்பணம் கொடுத்தா ரசூலாங்க சொல்கிறாங்க நீ முட்பணம் கொடுக்குற டைமில் ஃபி கைலிம் மாலூம் ஓ வசனிம் மாலூம் வணங்கிட்டா அடுத்தது வந்து எனது இந்த ஃபி அஜலிம் மாலூம் டேட்டு டைம் பொருள் அளவு எல்லாம் சரியான முறையில் அதாவது எக்ரிமெண்ட்டில் பதிவு செஞ்சு செஞ்சு கொடுக்கணும். அதாவது நான் கொடுக்கக்கூடிய முட்பணம் எதுக்கு கொடுக்குறேன், வந்தால் தாங்க வராட்டி போங்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. விளங்கிட்டா கொடுக்கக்கூடிய முட்பணம் எதுக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த முட்பணத்தில் வந்து இப்போது எக்ஸ்பைரி டேட் ஒன்று வச்சுருப்பாங்க. உதாரணமாக நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே வாங்கலைன்னா நாங்கள் இவ்வளோ கட் பண்ணி என்ன செய்வோம் தருவோம். இதுவும் கூடும். இது மார்க்கத்தில் என்னது பிழை இல்லை, ஏன்னா அவர் நஷ்டப்பட வைக்கிறீங்க நீங்கள். சரியா கேரண்டி பண்ற. அதாவது உதாரணமாக ஒரு பொருளை நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே வாங்குறேன்னு சொல்கிறீங்க, நான் வந்து அந்த பொருளை அதுக்காக வேண்டி ஒரு என்ன இது ரிஸ்க் எடுக்கிறேன், என்ன எவனுக்கும் விற்காமல் யாருக்கும் விற்காமல் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணி 100,000 நான் சொல்கிறேன், இதில் நான் ஒரு 5,000 என்ன செய்வேன், நீங்கள் ஒரு 1 இயரில் தரலேண்டா நான் ரிட்டர்ன் பண்ணுற டைமில் 5,000 கழிச்சு தான் என்ன செய்வேன் தருவேன் சொல்லி ஏற்கனவே நம்ம எக்ரிமெண்ட் பண்ணியிருந்தால் என்ன செய்யலாம். அது பிள்ளை இல்லை ஒரு பொருளை வாங்கினா மட்டுமல்ல ஒரு சேவிஸை வாங்கினாலும் தானே சேவிஸும் வியாபாரத்தில் உள்ளோம் தானே. அப்போ அந்த இடத்துல அந்த சேவிஸுக்கான முட்பணத்தை நம்ம நேரத்தோடய கட்டுறோம். சரியா உண்டு. அதே போல் முட்பணம் ஃபோன் வாங்குகிறோம், அது வாங்குறோம், இது வாங்குகிறோம், அதில் வந்து 5,000 நான் சொன்னாண்டா 300-400 அது முட்பணம். எதுக்கு ரெப்பேரா என்ன நான் உனக்கு என்ன செய்வேன் செஞ்சு தருவேன். அதுக்கு பேர் வேறு பேர் என்ன கேரண்டி வாரண்டி என்னது ஒரு பேரை வச்சிருப்பான் அதில். அப்போ எப்படியோ அதுக்கு பேரை மட்டும் வாரண்டி உண்டுன்னு பெருசாக போட்டிருப்பான், கீழே போட்டிருப்பான் இப்படி நடந்தது அப்படி நடந்தது இப்படி நடந்தது அவனுக்கு இல்லைன்னு அது தெரியும் அவனுக்கு. பத்திரியால் உலகத்துக்கு ஃபுல்லாக கோலடுன்னு போட்டிருப்பான், வணங்கிட்டா கீழே நிபந்தனை போட்டிருப்பான், வணங்கிட்டா அது சின்னதாக போட்டிருப்பேன். இவ்வளோ ஏமாத்து தெரியுமா. இதெல்லாம் வந்து என்ன அந்த இந்த மழை பெஞ்ச பகுதியை கீழே வச்ச மாதிரி தான், மழை பெஞ்ச பகுதியை ஹல்லா ஜால் தகு போக்கத்தாம் சாப்பாட்டுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் மட்டும் அப்போ இதுலேயும் மோசடி தானே இல்லையா. இப்போ அவன் பார்த்து போய் கீழே உள்ளதை வாசிக்கலன்னு கேட்குறான். அது கீழே உள்ளத்தை விளங்குறதுக்கு போட மக்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு கொள்கிறாங்க. இங்கே இஃப்தார் டென்ட்டுக்கு வார டைமில் போட்டில் போட்டிக்கிறாங்க பத்திரியாலுண்டு. உத்தர் கேட்டார் என்ன டென்ட்டுக்குள்ளே போனோம்னா பத்திரியால் கொடுக்கணுமான்னு கேட்டார். அப்போ அவர் விலங்கல்ல ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறக்க வைக்க பத்திரியால் மூலம் என்ன செய்யலாம் நோம்பு திறக்கும் அவன் நினைக்கல. அவர் என்ன நினச்சாலும் ஒரு டென்ட்டுக்குள்ளே போகக்கூடாது பத்திரியால் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் உள்ள சமுதாயத்தில் இருந்துட்டு பெருசாக பத்தை போட்டு கீழே இங்கிலீஷில் ஃபுல்லாக எழுதி விட்டு எப்படி இருக்கும். அதனால் எல்லாம் முட்பணம் என்ற பேரில் கொடுக்கறதா இருந்தால் தெளிவாக எது என்ன எப்படின்னு என்ன செய்யணும் கொடுக்கணும். ஸோ இஸ்லாம் என்று சொன்னால் முதல் விஷயம் என்ன வர தெரியுமா இஸ்லாமிக் ஃபைனான்ஸில் கல்பு. நீ நஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம் வந்தால் தான் அதான் முதலாக இஸ்லாம். அதான் நடக்குது இன்றைக்கெல்லாம் இல்லைங்கிட்டா என்ற அளவுக்கு நான் நஷ்டப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரஹிம் அல்லாஹு இம்ரான் இதா பா அசம்ஹன் வ இதா பிதா அசம்ஹன், விற்றாலும் வாங்கினாலும் தாராளமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்வானா. இதுதான் இஸ்லாம்ன்றது.